அன் அகாடமியில் நீங்கள் அப்போ ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கோட் கேட்டதுன்னா TMI10 TMI10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் உண்டு. மிக இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விதை குரூப் 1 2022 தேர்வுக்கான ப்ரீமினரி கம் மெயின்ஸ் பேட்ச் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகுது. அதேபோல் கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் ஃபாரஸ்டர் எக்ஸாம் 2021, இது வந்து 26 மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிக்கோள் குரு 4 அண்ட் VO 2021 தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் 2 ஆரம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24. அதே போல் குறிக்கோள் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரு 4 அண்ட் VO 2021 பேட்ச் 1 வந்து 26 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் டெஸ்ட் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. அதே போல் குறிக்கோள் ஃப்ரீ டெய்லி T20 டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு எவ்ரிடே 8 PM. இலக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2021 தேர்வுக்காக அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நடைபெற்று போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் மட்டும்தான் கிடைக்க முடிஞ்சு, ஃப்ரீ கிளாஸஸில் வந்து கிடைக்காது. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே மினிமமாக தான் இருக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உண்டு, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயம் இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. நிச்சயம் இது வந்து உங்களுக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்கும். நன்றி. அகர முதலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து TNPSC குரூப் 4 அண்ட் VO 2021 தேர்வுக்காக முக்கியமான பகுதி வந்து பார்க்குறோம். அகர முதலியும் பாவலரேறு பெருஞ்சித்தனார் இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு விரிவாக வந்து விரிவாக்கம் செய்ய போகிறோம். இதிலிருந்து நிச்சயம் ஒரு மதிப்பெண் குறைந்தபட்சம் ஒரு வினாக்கள் இருந்து 2-3 வினாக்கள் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது TNPSC மட்டும் இல்லாத எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். முதல்ல அகர முதலி. அகரம் ப்ளஸ் சாதி என்பதையே அகராதி என்பர். அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகரம் முதலி என வழங்கப்படுகிறது. பழங்காலத்தில் அகராதி நிகண்டு என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ஏற்கனவே TNPSC-ல கேட்டிருக்காங்க. பழங்காலத்தில் அகராதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிகண்டு. ஓகேங்களா? அகரம் முதலி என்ற சொல்லாட்சியை வழக்கிற்கு கொண்டு வந்தவர் தேவநேய பாவனார். அகரம் முதலி என்ற சொல்லாட்சியை வழக்கிற்கு கொண்டு வந்தவர் தேவநேய பாவனார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமண முனிவர்கள் தமிழுக்கு அளித்த அருங்கொடையே நிகண்டுகள் ஆகும். நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம், ஆசிரியர் வந்து திவாகரர். இதுவும் ஏற்கனவே TNPSC-ல கேட்டிருக்காங்க. நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம், அதோடைய ஆசிரியர் பேர் வந்து திவாகரர். சிறந்த நிகண்டு மண்டில புரூடர் இயற்றிய சூடாமணி நிகண்டாகும். இதுவும் ஏற்கனவே எங்களை கேட்டிருக்காங்க. நல்லா நான் போச்சு. சிறந்த நிகண்டு வந்து சூடாமணி நிகண்டு, அதுக்கு ஆசிரியர் மண்டியில் புரூடர். எங்களுக்கு ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்கும்போது எப்படி கேட்டாங்கன்னா, சூடாமணி நிகண்டு ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டாங்க, மண்டியில் புரூடர். திருமூலரின் திருமந்திரத்தில்தான் முதன் முதலாக அகராதி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. முதன் முதலாக இதுவும் ஏற்கனவே கேட்டிருக்கேன். முதன் முதலாக அகராதி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் திருமூலரின் திருமந்திரம். 1732 வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி வந்து 1732 வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே முதல் அகரமுதலி. பெயர், பொருள், தொகை, தொடை எனும் 4 பகுதிகளை கொண்டது. பெயர், பொருள், தொகை, தொடை. படங்களும் கூடிய 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதியை வெளியிட்டவர் ராமநாதன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படங்களுடன் கூடிய 20ஆம் நூற்றாண்டு, அதை நான் போச்சிங்க, தமிழ் அகராதியை வெளியிட்டவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீரமாமுனிவர், அடுத்தது வந்து இவர் வந்து தமிழ் படங்கள் 20ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன். 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகராதி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இதற்கு தமிழ் லெக்சிகன் என்ற பெயரும் உண்டு. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான க்வெஸ்சன் தான், தமிழ் லெக்சிகன். பெயர், கதை, வரலாறு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இவற்றுக்கான விரிவான செய்திகளை கொண்டது கலைக்களஞ்சியம். இந்த செய்திகளை பற்றி நம்ம விரிவான கொண்டது கலைக்களஞ்சியம். கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி முதன் முதலில் தமிழில் வெளிவந்த கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்ட அகர முதலி. முதன் முதலில் கணினி அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தான். இதுவும் கேட்டிருக்காங்க. 1902 இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு வெளியான அபிதான கேலும் தமிழ் கலைக்கலைஞ்சங்களில் முதன்மையானது. அபிதான கேலும் தமிழ் கலைக்கலைஞ்சங்களில் முதன்மையானது வந்து அபிதான கோஷம். ஓகேங்களா? 1934 சிங்கார வேலனார்
இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் சேர்த்து அபிதான கோஷம், அது வந்து அபிதான கேளும், இது வந்து அபிதான கோஷம் தமிழ் கலைக்கலைஞர்களில் முதன்மையானது. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. 2 1902 அது வந்து அபிதான கேளும், இது வந்து அபிதான கோஷம். 2 34 இப்படி ஞாபகம் வச்சு, நான் படிக்கும்போது இப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தேன். தமிழ் வளர்ச்சி கழகம் 10 தொகுதிகளாக கலைக்கலைஞர் இது தொகுத்து வெளியிட்டுள்ளது. இதுவும் கேட்டிருக்காங்க, 10 தொகுதிகள். 1991 அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்டது. 1991 அறிவியல் கலைக்களஞ்சியம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாவலரேறு பிரிஞ்சு திறனார். பாவலரேறு பிரிஞ்சு திறனார் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். இதுவும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஊர், அவருடைய தாய் தந்தை பேர்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கிங்க. சேலம் மாவட்டம் சமுத்திரம். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசமாணிக்கம். இதுவும் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பாவலரேறு இயற்பெயர் வந்து ராசமாணிக்கம். பெற்றோர் துரைச்சாமி குஞ்சம்மாள். பெரிஞ்சு திறனார் பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கர். இது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இந்த மாதிரி கேள்வி தான் அங்கே வருது. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கர்கள் ஒருவரும் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இவர் தான் பாவலர் பெரிஞ்சு திறனார் தான். தனித்தமிழ் மறவர் நக்கீரரை போன்ற உறுதி உடையவர் வந்து இவர். பெரியார் பாவேந்தர் பாவனார் கொள்கை வழி நிற்பவர். இவர் நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா தேன்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ்நிலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேன்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ்நிலம். இவர் எழுதிய இந்த நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அங்கே வந்து உலகத்தமிழ் இயக்கம் தனித்தமிழ், உலகத்தமிழ் கழகம் தனித்தமிழ் இயக்கம் வந்து ஏற்கனவே சொன்னேன். தேவநாய பாவனாருக்கு வந்து சொல்லியிருப்போம். இது வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர் வந்து பாவலரேறு பெரிஞ்சு திறனார். இப்படி தான் நம்ம படிக்கும்பொழுது ஒவ்வொரு லைன் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா கொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூராசிரியம், கனிச்சாறு, அறுபருவ திருக்கூத்து. ஓகேங்களா? இது 7 தான் இவருடைய நூல்கள். பள்ளிப்பறவைகள் என்ற நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை என்னும் 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. இதெல்லாம் பொறுத்துகளுக்கு கேட்பாங்க, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. பள்ளிப்பறவைகள், குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை என்ற 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் வந்து பெரிஞ்சு திறனார். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிச்சயம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும், எதை எவ்வாறு பயன்படுத்து அப்படிங்கிறத நான் நிச்சயம் நான் அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கலாம், இப்படிலாம் வரும், இது ஏற்கனவே இப்படிலாம் கேட்டிருக்காங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நிச்சயம் இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும்பொழுது நீங்கள் எந்த மெட்டீரியலோ எதுவுமே தேவையில்லை. நம்ம சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம் மட்டும் போதும். நான் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இதை மட்டுமே படிக்கணும்னு சொல்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதேமாதிரிலாம் நம்ம படிக்கும்பொழுது இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். படிக்கும்பொழுது ஒரு லைன் பை லைனாக படிக்கணும். எதுவுமே வந்து வராதுன்னு முடிவு பண்ணவே முடியாது நம்மளால். எல்லாமே தேர்வுக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு படித்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது உறுதி. சரிங்களா? நீங்கள் வராதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேலையை வந்து சரியாக செஞ்சிட்ருப்பாங்க. நம்ம மட்டும் இப்படி வருமா, இல்லை அப்படி வருமா, இல்லை அப்படி செஞ்சுக்கலாமா, இப்படி செஞ்சுக்கலாமா, இதேமாரி நம்ம தவறாக முடிவு பண்ணிக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமே செஞ்சிட்ருக்கோம். வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம வராதுங்கிறத முடிவு பண்ணிங்கன்னா ஜென்மத்திலையும் வேலைக்கே போக முடியாது. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே வளர்த்துக்குங்க. எதிர்மறையான எண்ணம் தான் இந்த வருஷத்தோடு தூக்கி, போன வருஷத்தோடு தூக்கி எரிஞ்சிட்டு 2021 ஒரு நல்ல வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஆண்டு அடி எடுத்து வைங்க. நிச்சயம் வெற்றி மட்டுமே உங்களுக்கு அள்ளித்தரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.